மத்திய உளவுத்துறை தென்மண்டல இயக்குநர் ரவிச்சந்திரனுடன் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் மாளிகையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகையின் பிரதான வாயில் முன்பாக பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக கருக்கா வினோத் என்ற ரவுடி கைதாகி அவர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவல் தெரிவித்திருந்த நிலையில் மத்திய உளவுத்துறை தென்மண்டல இயக்குநர் ரவிச்சந்திரனுடன் ஆளுநர் ஆர் என் ரவி மாளிகையில் ஆலோசனை நடத்தி வருகிறார். மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் பெட்ரோல் குண்டுவீச்சு தொடர்பாக ஆளுநர் தகவல் அளிக்க இருப்பதாக ஆளுநர் மாளிகை தகவல் தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள். ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினுடைய இரண்டு அதிகாரிகள் தெற்கு மண்டலத்தினுடைய இணை ஆணையர் சுஜி சக்கரவர்த்தி, அடையாறு காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார் ஆகியோர் ஆளுநர் மாளிகைக்கு அவர்கள் அதிகாரிகளை சந்தித்து இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில மத்திய உளவுத்துறையினுடைய தென்மண்டல இயக்குனர் ரவிச்சந்திரன் இவரும் தற்பொழுது ஆளுநர் மாளிகையிலே இருக்கிறார். அவர் ஏற்கனவே இது குடியரசுத் தலைவர் தமிழக வருகை ஒட்டி தொடர்பான ஆலோசனை ஈடுபடுவதற்காக பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை மேற்கொள்வதற்காக இங்க முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை விவரங்களுக்கு நன்றி சரவணன்.